தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் 1091 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 24500 கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 1091 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 24586 அதிகரித்துள்ளது. இதில் 15394 பேர் ஆண்கள், 9179 பேர் பெண்கள் மற்றும் 13 பேர் திருநங்கையர் ஆவர். சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 809 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16585 அதிகரித்துள்ளது. இது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பில் 67.45% ஆகும். தமிழகத்தில் ஒரே நாளில் 13 பேர் உயிரிழந்ததால் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 191 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 536 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 13706 அதிகரித்துள்ளது. தற்போது 10680 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைந்தோர் விகிதம் 55.74% உள்ளது. மேலும் ஒரே நாளில் 10558 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 490804 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் புதியதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 82 பேருக்கும், தூத்துக்குடியில் 51 பேருக்கும், திருவள்ளூரில் 43 பேருக்கும் புதியதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காஞ்சிபுரத்தில் 15 பேர், நெல்லையில் 12 பேர் என புதியதாக நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்க பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள முதல்வர், பிசிஆர் கிட்டுகள் கையிருப்பில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் 914000 பிசிஆர் கிட்டுகளில் 176000 கிட்டுகள் கையிருப்பு உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். அன்றைய நிலவரப்படி பயன்படுத்தப்பட்ட பிசிஆர் கிட்டுகளின் எண்ணிக்கை 466550 தான் என்பதால் கையிருப்பில் உள்ளது போக மீதி உள்ள 271450 உபகரணங்கள் எங்கே என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட பிசிஆர் கிட்டுகள் போக 170000 கிட்டுகள் கையிருப்பில் உள்ளதாகவும், மீதமுள்ள 271000 கிட்டுகள் 43 பரிசோதனை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் சரியான முறையில் பரிசோதனை செஞ்சிட்டு இருக்கிறோம். மொத்தம் 9.17 லட்சம் வாங்கப்பட்டது. அதில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கருவி 4.66 லட்சம், எஞ்சி இருப்பது 1.7 லட்சம் கைப்பொழுது. சரியான முறையில் இருந்துடணும். ஏன்னா மீதியெல்லாம் 43 பரிசோதனை நிலையங்களுக்கு பரிசோதனை செய்வதற்காக 2.71 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் கணக்கு எடுத்துக்காத மீதி எங்க போச்சு? நீ விளம்பரம் தேடுவதற்காக, முதலமைச்சர் விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் விளம்பரம் தேடிட்டு இருக்கிறீங்க. இதனால அரசாங்கமும் இல்லை, நானும் அல்ல. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் நாள் ஒன்றுக்கு 13000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் 3371 வெண்டிலேட்டர்கள் இருப்பதாக கூறிய அவர், தமிழகத்தில் தற்போது 5 பேர் மட்டுமே வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 56% பேர் குணமடைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
வெளியிலே சென்று காய்கறி வாங்க செல்கிறார்கள், அதே மாதிரி இறைச்சி கூடத்துக்கு செல்கின்றார்கள், மீன் மார்க்கெட்டுக்கு செல்கின்றார்கள், மளிகை பொருள் வாங்குவதற்கு கடைக்கு செல்கின்றார்கள், அதே போல ரேஷன் கடைகளுக்கு பொருள் வாங்க செல்கின்றார்கள், வங்கிக்கு பணம் எடுக்க செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது வெளியிலே செல்கின்ற அந்த பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்பியவுடன் கை கால்களை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும். சென்னை மாநகரில் மக்கள் அதிக அளவில் வசிப்பதால் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசு அறிவித்த வழிகாட்டுதல்களை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.